ஸ்ரீ வீத்தராகாய நமஹா. ஜெயின பாரதம் தொடர் எண் 48. வணக்கம் பவியர்களே, நேற்றைய தொடரிலே திரௌபதியின் அந்த பேரழகு அல்லது பேரெழில் மிக்கவள் என்றெல்லாம் அறிய வந்தோம். அமைச்சர்களோடு துருபதன், மாகந்த நகரத்து வேந்தன் துருபதன், அமைச்சர் பெருமக்களோடு நமது அதாவது என் கண்ணிகைக்கு ஏற்ற வரன் யார் இருக்கிறார்கள் ஆராய்ந்து கூறுங்கள் என்று வினவுகிறான். மூன்று வரன்களை பற்றி அங்கே பேச்சு அடிபடுகிறது. முதலாம் அவன் கிருஷ்ணன் மகன் பிரத்யும்னன். ஆனால் அவனது நிலை இப்போது சரியில்லை. அவன் வித்யாதரனாக இருக்கின்றான். மானிடர்களுக்கு கண்களுக்கு புலப்படாதவன் என்றெல்லாம் ஆலோசனை கூறி அது ஒத்து வராது என்று அதை மறந்துவிட்டார்கள். அடுத்ததாக பாண்டவர் ஐவரிலே வில்லாற்றலிலே மிகச் சிறந்தவன் அர்ஜுனன், அவன் பொருத்தமாக இருப்பான் என்பது பற்றி பேசுகிற போது, ஆனால் என்ன செய்வது, காலத்தினுடைய கோலம் அரக்கு மாளிகையிலே அகப்பட்டு கொண்டு அவர்கள் ஐவரும் மடிந்து போய்விட்டார்கள் என்றல்லவா நமக்கு செய்தி வந்திருக்கிறது, நாம் அறிய வந்திருக்கிறோம். இப்போது அந்த தகுந்த வரன் கூட இல்லையே என்றெல்லாம் பேசி அந்த கருத்தையும் விட்டுவிட்டார்கள். அதற்கு பிறகு இப்போது 22 தீர்த்தங்கரராக போற்றி வணங்கப்படுகின்ற பகவான் ஸ்ரீ நேமிநாதர் இளையவராக இருந்தபோது அவருக்கு மனம் முடிக்கலாம் என்றும் ஒரு கருத்து அவர்கள் ஆலோசனை செய்கிறார்கள். ஆனால் அவர் மிகவும் திரௌபதியை விட இளையவர், வயதிலே இளையவர் என்பதையெல்லாம் அவர்கள் மிகவும் நீண்டு யோசிக்கிறார்கள், ஆழமாக சிந்திக்கிறார்கள். இதை அவர்கள் கருத்தாக மன்னனிடத்திலே துருபதனிடத்திலே வெளிப்படுத்தினார்கள் என்று சொல்லி முடித்திருக்கிறேன். அமைச்சர்கள் கூறியவற்றை கேட்ட அரசன் துருபதன் சிந்தனையிலே மூழ்கினான். இந்த வார இம்மாதிரியான ஆலோசனையிலே சில நாட்கள் கழிந்து போயின. முடிவாக அவர்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி இந்த சௌந்தர்ய ரூபகலாவதி திரௌபதிக்கு அவளது பிரச்சனைக்கு தீர்வு காண்பதிலே இறுதியிலே ஒரு முடிவுக்கு வந்தார்கள். வெற்றியும் கண்டார்கள். அதன்படி பல சிக்கலான அமைப்புகளை கொண்ட வடிவமைப்பு பெற்ற ஒரு இயந்திரம் ஒன்றை தக்க பொறி வல்லுநர்களை கொண்டு உருவாக்கினார்கள். பல சிக்கலான அமைப்புகளை கொண்ட வடிவமைப்பு பெற்ற இயந்திரம் ஒன்றை பொறி வல்லுநர்களை கொண்டு உருவாக்கினார்கள். சுழல்கின்ற பல சக்கரங்களுடன் கூடிய அந்த பொறியின் ஊடாக வில்லை வளைத்து அம்பு எய்கின்ற அமைப்பிலே
அதிசயமாய் விளங்கிய அது ராதா யந்திரம் எனப்பட்டது. இந்த யந்திரத்தோட பெயர் ராதா யந்திரம். அதற்கு இடையிலே அதன் ஊடாக அம்பு எய்கின்ற போட்டியிலே வெற்றி பெறுகின்றவருக்கு திரௌபதியை மனம் புரிவிப்பது என்று தீர்மானித்தார்கள். அதற்கு பிறகு அரசன் தன்னுடைய புதல்வர்களாகிய திருஷ்டார்ச்சனன் சிகண்டி இருவரோடும் கலந்து ஆலோசித்து விற்போட்டி பற்றிய செய்தியை பல நாட்டு வேந்தர்களும் மன்னர்கள் எல்லோரும் அறிய செய்ய வேண்டுமாறு ஆணை பிறப்பித்தான். இது இம்மாதிரி இருக்கையில் துருபதனிடம் வில் ஒன்று வந்து சேர்ந்தது. அதனுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பவ்யர்களே, வெளியங்கிரி மலையிலே தேவேந்தி வர்தனன் என்கிற வித்யாதர மன்னன் ஒருவன் இருந்தான். அவனிடம் வானவன் ஒருவனாலே அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட பெரிய வில் ஒன்று இருந்தது. வெள்ளியங்கிரி மலையிலே தேவேந்தி வர்தனன் என்கிற வித்யாதர மன்னன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு அன்பளிப்பாக ஒரு வானவன் ஒரு பெரிய வில்லை அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறான். அது மாகந்தி அரசன் துருபதனிடம் இருக்கிறது. அவனுக்கு அழகே உருவம் கொண்டு வந்ததென சொல்லும்படியான புதல்வி ஒருத்தி இருந்தாள். ஒரு நாள் அந்த வித்யாதரன் தனது நிமித்திகனை பார்த்து, மகளுக்கு கணவனாகத்தக்கவன் எங்கே உள்ளான் என்று கேட்டான். அதற்கு அவன், உன்னிடம் இருக்கும் வானவன் ஒருவனால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டுள்ள அந்த வில்லினை எவன் நான் ஏற்றி வளைக்கிறானோ அவனுக்குத்தான் இவள் உரியவள் ஆவாள். அப்படிப்பட்ட வில்லாற்றல் மிகுந்தவனுக்குத்தான் இவள் உரியவள் ஆவாள் என்று உரைத்தான். அப்ப நிமித்திகன் உரையை கேட்ட தேவேந்திர வர்தனன் தனது உறவினர்கள் மற்றும் அமைச்சர்களோடு ஆலோசித்து தனது நம்பிக்கைக்குரிய அந்த வித்யாதர தோழர்கள் சிலரை அழைத்து வந்து நிமித்திகன் கூறியவற்றை தெரிவித்து தன்னிடம் இருந்த வில்லையும் கன்னிகையையும் அவர்கள் வசம் ஒப்புவித்து, இனி இவள் திறத்தே செய்யக் கடவதாகிய செயலை செய்து முடித்த பின் வாருங்கள் என்று ஆணை பிறப்பித்து அவர்களை போக விடுத்தான். அவர்கள் கூட தமது தலைவன் தேவேந்திர வர்தனன் சொன்னபடி கன்னிகையோடும்
வில்லோடம் மண்ணுலகம் சென்று நாடு நகரங்களையெல்லாம் சுற்றி திரிந்த பிறகு கடைசியாக துருபதன் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மாகந்தம் நகருக்கு வந்தார்கள். அங்கே அவர்கள் மன்னனின் செங்கோல் சிறப்பையும் ஆட்சியின் மாண்பினையும் நீதி வழுவாத நெறிமுறைகளையும் கண்டு அக்கம் பக்கத்திலே நன்கு உசாவி அறிந்து கொண்டு ஒரு நாள் மாகந்த வேந்தன் துருபதன் அவையை அடைந்து அவனிடத்திலே தமது வருகையின் நோக்கத்தை தெரிவித்தார்கள். மன்னன் அவர்களிடம் வருகைக்கான காரணத்தை விவரமாக கேட்டறிந்து மகிழ்ச்சியடைந்தான். வித்யாதர மன்னனின் நட்பினையும் பெற விரும்பினான். அவனால் அளிக்கப்பட்ட வித்யாதர கண்ணியையும் வில்லினையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடன் வந்த வித்யாதரர்களையும் நம்முடனே தங்கியிருக்குமாறு அவன் வேண்டினான். அவர்களுடைய மனம் மகிழும்படி அவர்களை உபசரித்து வரலானான். இவ்வாறு துருபதனை வந்தடைந்த அந்த வில்தான் பிற்காலத்திலே பாரத போரிலே பெறற்கரிய சாதனைகளை பெறற்கரிய பெரு வெற்றிகளை அர்ஜுனனுக்கு பெற்றுத்தந்த காண்டீபம் என்ற பெயர் கொண்ட தெய்வீக வில்லாகும் என்பதனை ஜெயின பாரத கதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பவ்யர்களே இந்நேரம் நீங்கள் யூகித்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இனி திரௌபதியின் சுயம்வரம் குறித்து மன்னனாகிய துருபதன் செய்திருந்த ஏற்பாடுகளையும் அங்கே நடந்திருக்கின்ற நிகழ்வுகளையும் காண்போமா? வணக்கத்திற்குரிய பவ்யர்களே, இவன் நடத்தியிருக்கின்ற நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த சுயம்வரத்திற்குள்ளே அந்த நிகழ்வை நாம் காண வேண்டும். அந்த நிகழ்வை காண்பதற்கு நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.